சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியின் போது வெளியே எடுக்கப்பட்ட புதைப்பட மின்சார கேபிள்கள் சாலை ஓரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ளன. கூடுதல் தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை பெருநகர மாநகராட்சிக்குள்ளாக இந்த மின்சார கேபிள்களை மண்ணுக்கடியில் புதைத்து புதைபட கேபிள்களாக எடுத்துச் செல்லக்கூடிய பணியானது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு அந்த வழியாக தான் மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்பொழுது சென்னை முழுவதும் இந்த மழைக்காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைக்கப்படக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளின் போது அந்த புதைபட மின்சார கேபிள்களானது அந்த பள்ளம் தோண்டும் பொழுது வெளியே எடுக்கப்பட்டது. மேலும் அதற்கு பிறகாக அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது பிறகாக மீண்டும் அதன் இருந்த பகுதிகளிலே அது மூடப்பட்டு அதன் மீது காங்கிரீட் உள்ளிட்டவை போடப்பட்டு அதற்கான நிலைக்கான வழிகாட்டு முறைகள் பின்பற்றி மூட வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த பணியின் போது சென்னை நகருக்குள்ளாக இருக்கக்கூடிய மின்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இருக்கக்கூடிய நிலையில சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது இந்த பணிகளானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை முழுவதும் 142.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கூடிய பணி முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதிகளில் M40 என சொல்லக்கூடிய சிமெண்ட் கலவைகள் மூலமாக அந்த குழிகளை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 62.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த குழிகளானது மூடப்பட்டிருக்கிறது. இதுல பெருவாரான இடங்கள்ல அந்த குழி தோண்டும் பொழுது எடுக்கப்பட்ட அந்த புதைவட கேபிள்களானது சாலை ஓரமாகவே போடப்பட்டிருக்கிறது. இதன் மேலும் அந்த குழி தோண்டும் பொழுது அந்த கேபிள்களில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக அதில் மின்கசிவு ஏற்படும் நிலையில ஒரு ஆபத்தான வேலையில் தான் அது சாலையின் ஓரமாக போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாதைசாரிகள் அதன் மேல் சென்று செல்லும் பொழுது அதன் மேல் கால் வைக்குவதற்கோ அதனால் தடைக்கு விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில கால்நடைகளும் செல்லக்கூடியனால் அவர்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகள் அனைத்தும் முடிந்து முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில கான்கிரீட் ஆனது போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த பகுதியில் குழி தோண்டுவது என்றால் அதற்கு குழி தோண்டுவதற்கு நாட்கள் அதிகம் தேவைப்படும் என்பதனாலும் தற்பொழுது மழைக்காலம் விரைவில் தொடங்கக்கூடிய நிலையில இது போன்ற ஆபத்தான நிலையக்கூடிய கேபிள்களை எப்பொழுது எடுத்துள்ளப்படும் என்ற மூடப்படும் பாதுகாப்பான முறையில் எப்பொழுது அமைக்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி மாணிக்கம்.